என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு நம்ம 11th ஸ்டாண்டர்டில் 10th சாப்டர் டிஃபென்சிவ் கால்குலஸில் எக்ஸாம்பிள் 10.1 ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். Find the slope of the tangent to the graph of f of x equal to 7x plus 5 at any point x naught comma f of x naught. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இப்போ ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட்டை நம்ம வந்து எம்னு டினோட் பண்ணலாம். அப்போ எம்மோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணுமா? எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இங்கே நான் வந்து ஒர்க்கிங் ரூல் நம்ம என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 5 ஸ்டெப்பாக கொடுத்துருக்கோம்ப்பா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன எழுதணும், எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கண்டுபிடிக்கணுமா. எஃப்ங்கிறது ஃபங்க்ஷன்மா, எக்ஸ் நாட்டுங்கிறது இனிஷியல் வேல்யூ. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா அந்த எக்ஸ் நாட் கூட ஒரு சின்ன ஒரு இன்க்ரிமெண்ட், அதாவது டெல்டா எக்ஸ் ஒரு வேல்யூ வந்து ஆட் பண்ணணும்ப்பா. தேர்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா செகண்ட் ஸ்டெப்பில் இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து சப்ராக்ட் பண்ணணும். அதான் டெல்டா ஒய். டெல்டா ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் பிளஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்டெப் டூ மைனஸ் ஸ்டெப் ஒன். அதாம ஸ்டெப் த்ரீ. ஸ்டெப் ஃபோரில் என்ன பண்ண போறோம்னா டெல்டா எக்ஸால வந்து நம்ம டிவைட் பண்ண போறோம். டெல்டா ஒய் ஆல்ரெடி ஸ்டெப் த்ரீல இருக்குப்பா. டெல்டா எக்ஸால வந்து நம்ம டிவைட் பண்றது வந்து ஸ்டெப் ஃபோர்மா. ஸ்டெப் ஃபைவ்ல தான் நம்ம ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் கண்டுபிடிக்க போறோம்ப்பா. ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் கண்டுபிடிக்கிறதுக்குண்டான ஃபார்முலா என்னன்னா எம் ஈக்குவல் டு லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ பை டெல்டா ஒய் டிவைட் பை டெல்டா எக்ஸ். இதுதான் இப்போ வந்து ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் கண்டுபிடிக்க உண்டான ஃபார்முலாமா, சரிங்களா? இப்போ நம்மளுக்கு என்னமா கிவனில் கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு செவன் எக்ஸ் பிளஸ் ஃபைவ். இதுதான் இப்போ நம்மளுக்கு கிவனில் கொடுத்துருக்காங்க. கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு செவன் எக்ஸ் பிளஸ் ஃபைவ். அதை எடுத்து எழுதிக்கலாமா, சரிங்களா? எடுத்துறதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இப்போ என்னப்பா பண்ணணும், ஸ்டெப் ஒன். ஸ்டெப் ஒன்ல எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து எக்ஸ் நாட் கொடுங்க. எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே எக்ஸ் நாட் கொடுங்கம்மா. அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல என்னம்மா கொடுத்துருக்கேன், எக்ஸ் நாட். அப்போ செவன் இங்கே எக்ஸ் இருக்காப்பா, அங்கே என்ன கொடுக்கணும், எக்ஸ் நாட் பிளஸ் ஃபைவ், சரிங்களா? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னு வச்சுக்கோங்கம்மா. செகண்ட் ஸ்டெப்பில் என்னம்மா கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் பிளஸ் டெல்டா எக்ஸ். அப்போ ஸ்டெப் டூவில் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா எஃப் ஆஃப் இந்த எக்ஸ் நாட் கூட ஒரு சின்ன இன்க்ரிமெண்ட் வேல்யூ, அப்போ டெல்டா எக்ஸை ஆட் பண்ணுறோம், சரிங்களா? அப்போ இதே கிவன் ஃபங்க்ஷன் போங்க. இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன கொடுத்துருக்கோம், எக்ஸ் நாட் பிளஸ் டெல்டா எக்ஸ். அதே மாதிரி செவன் இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம என்ன கொடுக்கணும்ப்பா, எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன கொடுக்கணும்னா எக்ஸ் நாட் பிளஸ் டெல்டா எக்ஸ் கொடுத்துட்றோம்மா. அடுத்து என்ன பாருக்கு, பிளஸ் ஃபைவ், சரிங்களா? இப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் பிளஸ் டெல்டா எக்ஸ் செகண்ட் ஸ்டெப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது ஈக்குவேஷன் நம்பர் டூன்னு வச்சுக்கலாம், சரிங்களா? இப்போ தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா ஸ்டெப் த்ரீல நம்ம என்ன பண்ணணும், டெல்டா ஒய் கண்டுபிடிக்கணும்ப்பா. டெல்டா ஒய் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஸ்டெப் டூ மைனஸ் ஸ்டெப் ஒன். அப்போ ஸ்டெப் டூங்க போகிற லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்னமா இருக்கு, எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் பிளஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் ஸ்டெப் ஒன்ல என்னமா இருக்கு, எஃப் ஆஃப் எக்ஸ் நாட். இதுதான் டெல்டா ஒயோட வேல்யூப்பா, சரிங்களா? அப்போ ஸ்டெப் டூட ஆன்சர் நம்மளுக்கு என்னமா வந்தது, எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் பிளஸ் டெல்டா எக்ஸோட ஆன்சர் நம்ம வந்தது. இது இருக்கலாமா, இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம்ப்பா. மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வருமா, செவன் இன்ட்டு எக்ஸ் நாட் பிளஸ் செவன் இன்ட்டு டெல்டா எக்ஸ், சரிங்களா? அப்புறம் பிளஸ் ஃபைவ். இதுதான் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் பிளஸ் டெல்டா எக்ஸ், சரிங்களா? இப்போ இதை பாக்ஸ் பண்ணி இது ஈக்குவேஷன் நம்பர் நம்ம என்னன்னா டூவாக வச்சுக்கலாம், சரிங்களா? அப்போ இதோட ஆன்சர் என்ன, செவன் எக்ஸ் நாட் பிளஸ் செவன் டெல்டா எக்ஸ் பிளஸ் ஃபைவ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டோட ஆன்சர் என்னம்மா, செவன் எக்ஸ் நாட் பிளஸ் ஃபைவ், சரிங்களா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாமா, செவன் எக்ஸ் நாட் பிளஸ் செவன் டெல்டா எக்ஸ் பிளஸ் ஃபைவ். இந்த மைனஸ் உள்ள மல்டி பண்ண என்னமாகும், மைனஸ் செவன் எக்ஸ் நாட் மைனஸ் ஃபைவ்னு வரும்ப்பா. பிளஸ் செவன் எக்ஸ் நாட் மைனஸ் செவன் எக்ஸ் நாட் கேன்சல் பண்ணிடலாம், பிளஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் என்னமா இருக்கும், செவன் டெல்டா எக்ஸ். அப்போ டெல்டா ஒய் ஈக்குவல் டு செவன் டெல்டா எக்ஸ்னு இருக்குமா. இப்போ ஸ்டெப் த்ரீ முடிச்சிட்டோம். ஸ்டெப் ஃபோரில் என்ன பண்ணணும்ப்பா, இந்த டெல்டா ஒய் கூட டெல்டா எக்ஸை வந்து டிவைட் பண்ணணும், சரிங்களா? அப்போ டெல்டா ஒயோட ஆன்சர் என்னம்மா நம்மளுக்கு வந்தது, செவன் டெல்டா எக்ஸ்.
நம்ம எதால டிவைட் பண்றோம்ப்பா டெல்டா எக்ஸால டிவைட் பண்றோம் அப்ப டெல்டா எக்ஸ் கேன்சல் பண்ணிரலாமா அப்ப கேன்சல் பண்ண என்ன போறோம் டெல்டா வை டிவைடட் பை டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு அதனோட ஆன்சர் என்னப்பா 7 சரிங்களா இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பிராப்ளத்துல நமக்கு என்னப்பா கேட்டிருக்காங்க ஸ்லோப் ஆஃப் தி டேன்ஜென்ட் கேட்டிருக்காங்கமா சரிங்களா அப்ப நாம என்ன கண்டுபிடிக்கணும் ஸ்லோப் ஆஃப் தி டேன்ஜென்ட் கண்டுபிடிக்கணும் சரிங்களா அப்ப ஸ்லோப் ஆஃப் தி டேன்ஜென்ட் கண்டுபிடிக்கிறது இதோட ஃபார்முலா என்ன m ஈக்குவல் டு லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0 டெல்டா வை டிவைடட் பை டெல்டா எக்ஸ் சரிங்களா இப்போ இத என்ன பண்ணலாம் லிமிட் அப்படி எழுதிக்கலாங்க டெல்டா எக்ஸ் டெண்ட்ஸ் டு 0 இப்ப டெல்டா வை பை டெல்டா எக்ஸ் உடைய ஆன்சர் என்ன பா வந்தது 7 அப்ப இங்க வந்து 7 எழுதிங்க சரிங்களா இப்போ இங்க வந்து லிமிட் சப்ஸ்டிட் பண்ண முடியுமானு கேட்டா சப்ஸ்டிட் பண்ண முடியாது ஏன்னா டெல்டா எக்ஸ் இருக்கிற இடத்துல 0 கொடுக்கணும் இங்க டெல்டா எக்ஸ் இருக்குங்களா இல்ல அப்ப அதனோட ஆன்சர் என்ன வரும்னா 7 தான் போறோம் அப்ப m equal to என்னமா 7 இப்போ டெல்டா எக்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு போல நம்ம 0 சப்ஸ்டிட் பண்ணுவோம்ப்பா இங்க டெல்டா எக்ஸ் இல்லாதனால இங்க என்ன ஆன்சர் இருக்கோ அந்த ஆன்சர் தான் இங்க வரும் சரிங்களா அப்ப m equal to 7 m வந்து நம்ம என்னன்னு சொல்லலாமா ஸ்லோப் ஆஃப் தி டேன்ஜென்ட் equal to 7 தேங்க் யூ